லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அமமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மள்கிட்ட இருக்கே தவிர, இன்றைக்கு இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது. இதில் தனியாக ஒவ்வொருக்கா எனக்கா ஒரு வளர்ச்சி, என் தொகுதிக்கா வளர்ச்சி, என் தொகுதிக்கு திட்டம் கொடுக்கல அப்படின்னு பார்க்கறத விட, இது இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட். குறிப்பாக இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, ஏழை மக்களுக்கு முன்னேற்றம் வருவதற்கான பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கே தெரியும், ஆந்திரா இப்போ தான் ஒரு ஸ்டேட்டாக பிரிஞ்சு அங்கே நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்கு தேவை இருக்குது. இன்னொன்று கூட்டணியில் இருக்காங்க. நீங்கள் கேட்குற கேள்வியை நான் அப்படி கேட்குறேன், அகிலேஷ் யாதவ் முந்தா நாள் என்ன பேசுகிறாரு, பாஜக கூட்டணி ஆட்சி நிற்காது, இதுக்கு ஆயில் காசம் கம்மின்னு சொல்கிறாரு. இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது, 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்வோம், மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத உணர்த்துகிற விதமாக கூட்டணி கட்சிகள், குறிப்பாக எல்லாமே இது வந்து ப்ரீபோல் அலையன்ஸ், அதில் சப்போர்ட்டாக இருக்கிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கும் இவர்கள் அதை இவங்கெல்லாம் அந்த மாதிரி இண்டி கூட்டணியை சேர்ந்தவர்கள் பிரச்சாரத்தெல்லாம் முறியடிக்கிற மாதிரி இப்போ நீங்களே கேள்வி கேட்குறீங்க. பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்களேன்னு, கரெக்டாக நீங்கள் என்ன சொன்னீங்க, சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் எந்த நேரத்துலேயும் இந்த கூட்டணியிலேருந்து போயிடுவாங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் போய் அங்கே ஒண்டி நிறையா கொடுத்துட்டீங்களேங்கிற பேசுகிற மாதிரி தான் இன்றைய காலம் உருவாகியிருக்கு. 28 மாநிலங்களுக்கு வளர்ச்சிக்கான திட்டங்கள். அமமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். ஏழை மக்களை முன்னேற்றுவதற்கான பட்ஜெட் தான் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் என்று அவர் கூறியிருக்கிறார். அனைவரும் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அவரது கட்சியினரை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதிமுக மீண்டும் ஒன்றிணையும், பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் அதிமுகவில் இணைவார்கள் என்றும் அவர் பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் பார்க்கலாம். லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.